எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு ஊராட்சி ஒன்றியத்துல அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது, எந்த விதமான தேர்வும் வந்து கிடையாது, நேரடி பணி நியமனம் பண்றாங்க. கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். 8ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம், லைக் 10th 12th எனி டிகிரி முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பாத்தீங்கன்னா ₹15,700 to ₹50,000 தராங்க. சோ அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சோ வாங்க நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சோ இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா, திருவெரும்பூர் ஊராட்சி ஒன்றியத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். அதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பாத்தீங்கன்னா ₹15,700 to ₹50,000 தராங்க. சோ எத்தனை வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் அருந்ததியினர், விதவை மற்றும் ஆதரவற்ற விதவை 35 வயதிற்குள் இருக்கணும். சோ எத்தனை வேகன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதற்கான கல்வி தேர்வு பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம். சோ அதற்கான விண்ணப்ப படியும் பாத்தீங்கன்னா www.திருச்சிராப்பள்ளி.nic.in இணையதளத்தில் இதற்கான விண்ணப்படி வந்து கொடுத்திருக்காங்க. சோ நீங்க பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் செயல்பாட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தோடு இணைத்து அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி பாத்தீங்கன்னா, ஆணையர் ஊராட்சி ஒன்றியம் திருவெரும்பூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் 6200013 என்ற முகவரிக்கு பாத்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 19/4/2020. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். டவுன் செய்துக்குள்ள படிச்சு பாத்துக்கங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.